வெல்கம் பேக் டு கர்ணா இஸ்போர்ட்ஸ் சேனல். சுஜேந்திரன் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆகக்கூடிய வேற லெவலில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய கேமை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும், நிறையா கேம்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இத்தனை நாள் நாம் வந்து மிகப்பெரிய கடலில் ஒரே ஒரு படகில் வந்து ஊறிட்டு இருக்கோம். ஸோ அந்த படகு தான் வந்து பப்ஜி. அந்த கேமில் தான் வந்து இவ்வளோ நாளாக நம்ம மறந்துட்டுருக்கோம். அவ்வளோ பெரிய கடலில் அவ்வளோ பெரிய கேமிங் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து சின்னதாக பப்ஜி அப்படிங்கிற படகில் மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ நாள் இருந்திருப்போம். ஆனால் பட் இப்போ வேறு வேறு ஃப்யூச்சரில் வெறித்தனமான கேம்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கேம்ஸோட ஒரு சில கேமை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே பேட்டில் ராயலே சம்மந்தப்பட்ட கேம்ஸ் தான், பிளேயர் விசஸ் பிளேயர் அந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் கேம்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு இந்த கேமை பற்றி நம்ம பேசிட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது என்னன்னா வந்து ஃபாவ்ஜி. ஸோ இந்த கேமை பற்றி நம்ம பேசிகிட்டே போயிடலாம். இதை வந்து இன்னுமே வந்து ஆன்லைன் கேமா, ஆஃப்லைன் கேமா, பேட்டில் ராயல் கேமா, இல்லை நார்மலாக வந்து மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஒரு கேமா, இல்லை எப்படி சொல்கிறது, இப்போ பிளேயர் விசஸ் பிளேயர் விளையாடிக்கலாம் மாதிரியோ, இல்லை பிளேயர் விசஸ் கம்ப்யூட்டர் விளையாடிக்கிற மாதிரியோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே எனக்கு கொடுக்கல. பட் ஃபாவ்ஜி அப்படின்னாவே வந்து இப்போதைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்தியன் ஆர்மிக்கான ஒரு கேமு, இந்தியன் ஃப்ளாக் இருக்கும் அந்த கேமில், அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே ஒரு சின்ன டீட்டெயில் கூட அவங்க வெளியே சொல்லவே இல்லை. கேம் பிளே வீடியோ கூட ரிலீஸ் பண்ணானுங்களே, அதில் கூட வந்து கையில் உருட்டுக்கட்டை எடுத்துக்கின்னு இந்தியா பார்டரில் வந்து ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான், இதுதான் வந்து அந்த கேம் பிளேலையும் காட்டியிருந்தாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்லவே இல்லை. இது வந்து பேட்டில் ராயல் கேமா, இல்லை ஆன்லைன் கேமா, ஆஃப்லைன் கேமான்னு கூட இன்னும் சொல்லவே இல்லை. ஆஃப்லைன் கேமாக இருந்துச்சுன்னா 10 பைசா அது தேராத கேமாக தான் போய் சேரும். ஸோ ஒரு வேளை ஆன்லைன் கேமாக இருந்துச்சுன்னா தான் இதை மக்கள் மதிப்பானுங்க, ஓகேவா? அதை முதல் ஞாபகம் வச்சுக்கட்டுமா அந்த ஃபாவ்ஜி டீமு. அதுக்கப்புறமா வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா வந்து பேட்டில் ராயலே மோடு தான். ஸோ இந்த பேட்டில் ராயலே கேம்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும். இனிமே வந்து பேட்டில் ராயலே மாதிரி வேற ஒரு கான்செப்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு 100 பேர் 1000 பேர் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுற மாதிரி ஒரு ஆன்லைன் மூலமாக அந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இல்லை ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் தான் ஃபைட்டு அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனால் பிளேயர் விசஸ் பிளேயராக இருக்கணுமே தவிர பிளேயர் கூட, பிளேயர் விசஸ் கம்ப்யூட்டர் வந்து ஃபைட் பண்ணக்கூடாது. அவங்க ஏற்கனவே வந்து கேமில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு யாருமே விருப்பம் இல்லை. இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் ரெண்டு பேர்த்துக்கும் ஃபைட்டாக இருக்கட்டும், இல்லை சும்மா சுற்றினாலும் ஓகே, ஃபைட்டே இல்லை ஏதோ ஒன்று. ஆனால் மொத்தத்தில் வாய்ஸ் சேட் பண்ணிக்கிற மாதிரி, டெக்ஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, ஆக மொத்தத்தில் இன்னொருத்தர் கூட சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு மல்டி பிளேயர் கேமாக இருந்தால் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து வளர்ச்சிங்கிறதே தொடும். இல்லை நார்மலாக வந்து ஆஃப்லைன் கேமு, சப்வே சர்ஃபர்ஸ் மாதிரி தள்ளி விட்டு போகிறது, இல்லை கார் ரேஸு, பைக் ரேஸ் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சா, இதெல்லாம் ஏற்கனவே கோடிக்கணக்கான பேர் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணி விளையாடிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ இனிமேலும் இதே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக மேலே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அமாங்கஸ் மாதிரி புதுசாக ஏதாவது வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஸோ ஃபாவ்ஜி இதை பற்றி என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. மேபி மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே வந்து நிறையா இஷ்யூஸ் ஃபாவ்ஜி வந்து சந்திச்சுட்டு இருக்கானுங்க. ஒருவேளை கேம் மொக்க போடுற கேமாக இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு சாப்டர். ஸோ ஃபாவ்ஜி அவ்வளோதான் கைஸ். ஸோ ரெண்டாவதாக பேச வேண்டிய ஒரு கேம்னா வந்து இந்த தக் அப்படிங்கிறது ஒரு கேமு. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் தான் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணார்னு நினைக்கிறேன். அவர் பேர் சரியாக மறந்து, ஸோ அவர் தான் வந்து தக் அப்படிங்கிற இந்த ஒரு கேமை பற்றி வந்து பேச சொல்லியிருந்தார். ஸோ இது இந்தியன் கேமா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாத ஒரு விஷயம். தக் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் வந்து இந்தியன் கேமாங்கிறது எனக்கு தெரில. பட் இந்த கேமை பற்றி தான் அவர் பேச சொன்னார். இதை பார்க்கும்போது மினி மிலிட்ரியா ப்ளஸ் பப்ஜி இது ரெண்டையும் மிங்கிள் பண்ண மாதிரியான ஒரு கேமாக தான் இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ்லாம் பார்க்கும்போது மினிமிலிட்டியா கேமை வந்து 3D வெர்ஷனில் விளையாடுற மாதிரி தான் தெரியுது. பட் இது பர்ஃபெக்டாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறேன், இது ஒரு பேட்டில் ராயல் கேம். ஸோ 100 பேர்த்த வந்து கடைசியில் எவன் உயிர் வாழ்கிறோன்னா அவன் தான் வின்னு, பப்ஜி மாதிரி கான்செப்ட் கொண்ட ஒரு கேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுன்னு பார்த்த உடனே தெரியுது. ஸோ இது இந்த மாதிரி கேம்ஸ் தான் இப்போதைக்கு தேவை. பட் இந்த கேம் வர்றதுக்கான வாய்ப்பில்லை, பிகாஸ் வந்து பப்ஜி ஏற்கனவே வந்து பீக்கில் இருக்குது. கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கனாவே பட்டை கலக்குது. பப்ஜி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ ஃப்ரீ ஃபயர் வந்துட்டாங்க, கால் ஆஃப் டியூட்டி வந்துட்டாங்க, இன்னும் மேலே மேலே நிறையா கேம்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கிராஃபிக்ஸை வச்சுக்கின்னு இவங்களால் சர்வைவ் பண்ண முடியாது இதே பேட்டில் ராயலே கான்செப்டில். முடிஞ்சால் இந்த கிராஃபிக்ஸை வச்சுக்கினு இன்னுமே பேட்டில் ராயலே கூட சூப்பராக இன்னும் வேறு மாதிரி திங்க் பண்ணுறக்கு ஆரம்பித்தாங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, இந்த இந்த இப்போ வந்து 100 பேர்த்தில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க வின்னு பப்ஜியில், இவங்க 500 பேர் உள்ளே இறக்குனாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். 500 பேர்த்தில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் வின்னு சிக்கன் டின்னர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கொண்ட ஒரு கேமுக்கு இன்னும் வந்து நிறையா விஷயங்கள் தேவை. பப்ஜி மாதிரியே கான்செப்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் யாரும் பண்ண மாட்டாங்க, பிகாஸ்
இந்த கேமை விளாட்ணுன்னா இந்த கேமை விளாட்றக்கு ஆசைப்படுறவங்க பப்ஜியுமே ஏற்றி விட்டு போயிடுவாங்க. இதை யார் விளாட்றாங்க, இந்த கிராஃபிக்ஸ் மொக்கையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து இவங்க வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மும்பை கில்லிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேம், என்னடா பேரே ஒரு மாதிரியாக இருக்குது, இது நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் மும்பை. ஸோ மும்பை கில்லிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேமு ஃபஸ்ட்டு ஓப்பன் வேர்ல்டு கேம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் வேர்ல்டு கேமா அப்படின்னா என்னடா அப்படின்னா, அந்த கேமுக்குள்ளே தனியான ஒரு உலகமே இருக்கும். ஸோ அந்த உலகத்தில் நாம் அந்த கேமை வந்து ப்ளே பண்ணோம். இதுதான் வந்து இந்த கேமோட ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம்னா இதுதான், அது அதுக்கான மீனிங் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் வேர்ல்டு கேம் இன் இந்தியா அப்படின்னா இந்த மும்பை கில்லிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் வந்து வரப்போகுது. ஸோ இது ஓப்பன் வேர்ல்டு கேம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா, ஜிடிஏ கேம்ஸ், ஸோ ஜிடிஏ 5, ஜிடிஏ 4, ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ், ஜிடிஏ வைசிட்டி, இந்த கேம்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியான ஒரு வேர்ல்டே இருக்கும். அந்த வேர்ல்டில் நாம் போய் மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, இல்லை இப்போ ஜிடிஏ 5 வந்து ஆன்லைனில் வந்து விளையாடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஜிடிஏ 5 ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நாம் போய் எப்படியாவது ஒரு விசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த அது மூலமாக வந்து நம்ம சைன் இன் பண்ணி உள்ளே போயிட்டோம்னா நாம் வந்து ஜிடிஏ 5 ஒரு கேரக்டராக மாறிடலாம். ஸோ அப்புறம் அந்த வேர்ல்டை மற்ற பிளேயர்ஸ் கூட சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மனுஷங்க தான், ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது. அவங்களும் ஒரு ஒரு பிளேயராக ஆடிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் வந்து ஒரு பிளேயராக ஆடிக்கிட்டுருக்கோம். அப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு வேர்ல்டில் வந்து நாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஜிடிஏ 5. ஸோ இந்த மாதிரி ஒரு கேமாக வந்து மும்பை கில்லிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேமுக்கு தான் இப்போ வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பப்ஜி விட ஜிடிஏ 5 மாதிரியான கேம்ஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த மும்பை கில்லிஸ் கேம் அப்படிங்கிற இந்த ஒரு கேமு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறத்துக்கான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கேமுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேம் பற்றி நம்ம பேசணும், இது நம்ம தமிழன் கண்டுபிடிச்ச கேமு. ஸோ POR அப்படிங்கிற இந்த ஒரு கேமுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நான் ஒரு யூடியூப் சேனல் சொல்கிறேன், அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஜார்ஜ் கேமிங் சொல்லியிருக்காரு, இவங்க ரெண்டு பேர்த்த தவிர வேறு யாராவது சொல்லியிருப்பாங்களாம் அப்படிங்கிறது டவுட்டு தான். பிகாஸ் நான் வந்து எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணல. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் POR கேம் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள், வேறு ஏதாவது ஒரு யூடியூபர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நானும் என் ஃப்ரெண்டும் தான் இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம், அதுவும் என் ஃப்ரெண்டு சொன்னதுனால தான் நான் பேசினேன், இல்லைனா அவர் மட்டும்தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த POR அப்படிங்கிற இந்த ஒரு கேம் வந்து பப்ஜி மாதிரி ஒரு பேட்டில் ராயலே கேம் தான். நீங்கள் எதுவும் வந்து இது ஆஃப்லைன் கேம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலையும் படாதீங்க, இது ஒரு பேட்டில் ராயலே கேம் அப்படிங்கிறத தரமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ பப்ஜியோடவே இது கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இது பப்ஜிக்கு ஈக்குவலாக பப்ஜியை பீட் பண்ணுற இடத்துக்கு இந்த இந்த ஒரு POR அப்படிங்கிற இந்த ஒரு கேம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது என்னோட தாட்டாக இருக்குது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இது போதும். ஸோ ஃப்யூச்சரில் 2021 மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வரக்கூடிய கேம்ஸ் Part 2 உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ ஒர்த்தாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்குற வீடியோஸ் அப்படியே நம்ம சேனலில் வரும். ஸோ நிறையா பேர் வந்து இன்னுமே வந்து அந்த VPN யூஸ் பண்ணால் வந்து நம்மளால் பப்ஜி விளையாட முடிய மாட்டேங்குது, நிறையா பேர்த்தால் வந்து இன்னுமே பப்ஜி மொபைலுக்குள்ளேயே போக மாட்டேங்குது, அன்றைக்கி பேன் பண்ணாங்கல்ல அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சல்ல, அன்றைக்கி அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அவங்களால பப்ஜிக்குள்ளே போக முடிய மாட்டேங்குது ப்ரோ, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனால் என்னால் உள்ளே போக முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடலாம். ஸோ இதுக்கும் மேலே உங்களால் போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறையா யூடியூப் சேனலை தேடி பாருங்கள், என்னையே நம்பிட்டு இருக்காதிங்க, நான் சொல்கிறதுக்கு ஒரு சிலருக்கு யூஸ் ஆகலாம், இன்னொரு சிலருக்கு வந்து யூஸ் ஆகாமல் போகலாம். நீங்கள் மற்ற யூடியூப் சேனலையும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் எல்லா சேனலையும் பண்ணிடுங்க, இதுதான் வந்து நம்மளோட ஒரு ரெக்வஸ்ட் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்ட் 2 வேணா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா பை பை.